ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணி இலக்கணம். அணி இலக்கணம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீ பார்த்துருப்பீங்க. இது ரெண்டாவது ரிமைனிங் இருக்கிற ஒரு 5 அணிகளை பற்றி நம்ம இதில் பார்ப்போம். அணி என்பது சொல்லுக்கு அழகு, அணி என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள். இயல்பான அழகை ஆடை அணிகலன்களால் மேலும் அழகுபடுத்திக் கொள்வது போல, ஒரு பாடலை சொல்லாலும் பொருளாலும் அழகுபெறச் செய்தலே அணி எனப்படும். செய்யுளில் அமையும் அணி கற்பவர்க்கு இன்பம் பயக்கும், சொல்ல புகுந்த கருத்தும் தெளிவாக புலப்படும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தற்குறிப்பேற்ற அணி. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம் குறிப்பினை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். தன் கூட்டல், குறிப்பு கூட்டல், ஏற்றம் கூட்டல் அணி என நம்ம பிரிக்கலாம். தையல் துயர்க்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. தையல் துயர்க்கு தெரியாது தம் சிறகாம், கையால் வயிறழைத்து காரிருள்வாய் வெய்யோனை வாவுபரி தேரேறி வாவென்றழைப்பன போல் கூவினவே கோழிக்குளம். கோழிகள் விடியற்காலையில் கூவுதல் இயல்பான நிகழ்ச்சி. ஆனால் கவிஞர் காட்டில் நள்ளிரவில் கணவனை பிரிந்து வருத்தமுற்ற தமயந்தியின் துயரை போக்க, இருளை நீக்குவதற்கு தேரேறி விரைந்து வருமாறு ஞாயிற்றை கோழிக்கூட்டங்கள் கூவி அழைப்பதாக தன் குறிப்பை ஏற்றி கூறியுள்ளார். இது தற்குறிப்பேற்ற அணியாகும். அடுத்ததாக வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி எனப்படும். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் இப்பாடலில் தீயவர்களை தேவர்களுக்கு இணையாக புகழ்ந்து கூறுவது போல கூறி, தீயவர்கள் தம் மனம் போன போக்கில் தீய செயல்களை செய்து அழிவார்கள் என பழித்து கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக எடுத்துக்காட்டு, கல்லால் அடித்தற்கோ காலால் உதைத்ததற்கோ வில்லால் அடித்தற்கோ வெட்கி நீர் சொல்வீரால். மஞ்சுதனை சூழும் மதிலானை காவாரே நஞ்சுதனை தின்ற தென்முன். இப்பாடலில் திருப்பார்க்கடலை கடைந்தபோது உண்டாகிய நஞ்சினை சிவபெருமான் உண்டு தேவர்களை காத்தார் என்பது புராணக் கதை. இதனை காலமேக புலவர் சிறிது மாற்றி, ஒருவன் கல்லால் அடித்ததற்காகவும் இன்னொருவன் காலால் உதைத்ததற்காகவும் வேறொருவன் வில்லால் அடித்ததற்காகவும் வெட்கமடைந்து உயிர் வாழ விரும்பாமல் நஞ்சை உண்டார் என பழிப்பது போல சிவபெருமானை புகழ்ந்துள்ளார். இது வஞ்ச புகழ்ச்சி அணி ஆயிற்று. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல் ஒரு செய்யுளில் ஒரு சொல் இரு பொருள்பட அமைந்து வருதல் இரட்டுற மொழிதல் எனப்படும். இதனை சிலேடை எனவும் வழங்குவர். இது செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை என இரண்டு வகைப்படும். முதலாவதாக செம்மொழி சிலேடையை பார்ப்போம். ஒரு செய்யுளில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை தருவது செம்மொழி சிலேடை எனப்படும். எடுத்துக்காட்டு, ஆடி குடத்தடையும் ஆடும்போ தேயிரையும் மூடித்திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றின் பரபரனும் பாரில் பின்னாங் குமுண்டாம் ஒற்றிடுபாம் பொல் பெல்லனவே ஓது. இப்பாடலில் பாம்பு எல் ஆகிய இரண்டிற்கும் சிலேடை கூறப்பட்டுள்ளது. ஆடி குடத்தடையும் ஆடும்போ தேயிரையும் எனும் முதலடி படமெடுத்து ஆடிய பின் குடத்துள் சென்றடையும், படமெடுத்தாடும்போது இறைச்சலிடும் என பாம்பிற்கும், செக்காடிய பின் எடுத்த எண்ணெயை குடத்தில் ஊற்றுவர், செக்காட்டும் போது இறைச்சல் உண்டாகும் என எல்லிற்கும் சிலேடையாக வந்துள்ளது. பாம்பு எல் இரண்டிற்குமே சிலேடை பொருளில் வந்துள்ளது. இப்பாடலில் சொற்கள் பிரிவில்லாமல் இரு பொருள்கள் தந்தன. எனவே இது செம்மொழி சிலேடை ஆயிற்று. அடுத்ததாக பிரிமொழி சிலேடை. ஒரு சொல் தனித்து நின்ற ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருமாறமைத்து பாடுவது பிரிமொழி சிலேடை எனப்படும். ஏற்றுமின் விளக்கை இருளகலவே என்றால் விளக்கை ஏற்று எனவும், ஏற்று மின் விளக்கை இருளகவே என பிரித்து படித்தால் மின் விளக்கை ஏற்றுவீர் எனவும் வேறொரு பொருளும் தருகிறது. எனவே இது பிரிமொழி சிலேடை. நான்காவதாக நாம் பார்க்கிறப்பது பின்வரும் நிலையணி. செய்யலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ சொல்லும் பொருளோ மீண்டும் மீண்டும் வந்து அழகு சேர்க்கும். அவை சொற்பின்வர நிலையணி, பொருள் பின்வர நிலையணி, சொற்பொருள் பின்வர நிலையணி என மூன்று வகைப்படும். முதலாவதாக சொல் பின்வர நிலையணி பார்ப்போம். செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொற்பின்வர நிலையணி ஆகும். எடுத்துக்காட்டு, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இக்குறட்பாவில் துப்பென்னும் ஒரே சொல் உண்பவர் உணவு உண்ணும் பொருள் என பல்வேறு பொருள்களில் வந்துள்ளது. எனவே இது சொல் பின்வர நிலையணி. அடுத்ததாக பொருள் பின்வர நிலையணி. செய்யுளில் ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வர நிலையணி எனப்படும். எடுத்துக்காட்டு, அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதல் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை. இப்பாடலில் மலர்தல் எனும் ஒரு பொருளில் அவிழ்தல் அலர்தல் நெகிழ்தல் வில்லல் விரிதல் ஆகிய சொற்கள் வந்துள்ளன. எனவே இது பொருள் பின்வர நிலையணி ஆகும். அடுத்ததாக சொற்பொருள் பின்வர நிலையணி. செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வர நிலையணி. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
இப்பாடலில் தீய என்னும் சொல் தீமை என்னும் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளது. எனவே இது சொற்பொருள் பின்வரும் நிலையாகும். அடுத்ததாக பிரிது மொழிதல் அணி. ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணியாகும். எடுத்துக்காட்டு, பிலிபை சாகாடும் அச்சிறும் பண்டம் சால மிகுத்துப் பெறின். மென்மையான மயில் தொகையே ஆயினும் அதனை அளவுக்கு மிஞ்சி வண்டியில் ஏற்றின் அச்சு உடைந்துவிடும் என்பது ஓமை. பகைவர்கள் தனித்தனியே நோக்கும்போது மிகச்சிறியவராயினும் ஒன்று கூடினால் தனிப்பட்ட பகை மன்னன் எவ்வளவு வலிமையுடையனாக இருந்தாலும் அவனை எளிதில் வென்றுவிடுவார்கள் என்பது இதனால் பெறப்படும் பொருள். எனவே இது பிரிது மொழிதல் அணியாகும். ஸோ அணி இலக்கணத்திலிருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு குவெஸ்சன் வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.